தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக புதிய நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளராக புதிதாக நியமனம் செய்யப்பட்டவர்கள் சந்தித்து மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம் ஆர்கே பாரதி மோகன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அதேபோன்று தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் எம் ரத்னசாமி, இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் எம் சேகர், இவர் ஒரத்தநாடு பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்து வருகிறார். அவர் தற்போது தஞ்சாவூர் மத்திய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிற சி வி சேகர், இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். ஆகியோர் நேரடியாக சென்று மலர் கொத்துக்களை கொடுத்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற ராம ராமநாதன், இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் நேரில் சந்தித்து மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தஞ்சாவூர் மத்திய மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிற எஸ் சரவணன் அவர்கள், ஏற்கனவே இவர் மருத்துவக் கல்லூரி பகுதி கழக முன்னாள் செயலாளராக பணியாற்றியவர், தற்போது மாவட்ட செயலாளராக தஞ்சை மத்திய மாவட்டத்திற்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மலர் கொத்து கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் வாழ்த்து பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. வாழ்த்து பெற்ற அனைவருக்கும் தங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய முக்கிய பிரதிநிதிகளாக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களால் அனைவரும் நேரடியாக சந்தித்து அந்த அவர்களோடு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அனைவரும் மலர் கொத்துக்களை கொடுத்து வாழ்த்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. ஜெயக்குமார்.